ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் டிப் சேனல். தினம் ஒரு ஆண்மை தகவலில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய மருத்துவ குறிப்பு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளுடைய நரம்பு மண்டலங்களை பலப்படுத்தவும் மேலும் இரத்தத்திலே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும், அதாவது அதிகரிப்பதுமே பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு மருத்துவம் தான். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திலே வரக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க. இதற்காக முதல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம சிறு பசலைக்கீரையை நம்ம எடுத்துருக்கிறோம். கிராமப்புற பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கு இது அனைவருக்குமே தெரிந்த ஒன்று தான். அதாவது சிறு பசலைக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க, தரை பசலைக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கீரையை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்காங்க. இந்த கீரை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது, இரத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் லெவலை பல மடங்கு அதிகரிக்கக்கூடியதுங்க. மேலும் நம்மளுடைய நரம்புகளை பலப்படுத்தும், நரம்புகளுக்கு இரத்த ஓட்டத்தை சீராக செலுத்தி நம்மளுடைய உடல் சுறுசுறுப்புக்கும் சரி ஆண்குறியின் விரைப்புக்கும் சரி இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று தான். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துருக்குறோம். அதுக்கு பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்காங்க. 1/2 டம்ளர் தண்ணியை 1/4 டம்ளர் வர வரைக்கும் கொதிக்க வைக்கணும். அதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த சிறு பசலைக்கீரையை அப்படியே அந்த தண்ணியில் சேர்த்திக்கலாம். அதுக்கு பிறகு ஜீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்காங்க. பிறகு மிளகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்காங்க. சேர்த்திய பிறகு இதுக்கு எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உப்பு கொஞ்சம் குறைவாகவே சேர்த்திக்காங்க. இந்த பசலைக்கீரை, அதாவது தரை பசலைக்கீரை என்பது பார்த்திங்கன்னா கிராமப்புற பகுதிகளில், அதாவது நீரோட்டம் உள்ள பகுதிகளில் அதிகமாக காணப்படும் இந்த கீரை பார்த்திங்கன்னா, நம்ம சமைத்து இதை சாப்பிட்லாம் அல்லது இந்த மாதிரி சூப்பாக செய்து சாப்பிட்லாம். நான் சூப்பாக தான் செஞ்சு காட்டுறேன். நீங்கள் சமைச்சு சாப்பாடோடு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாவே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய ஆண்குறியின் விரைப்புத்தன்மை என்பதையும் பல மடங்கு அதிகரிக்கும். மேலும் புற்றுநோய் செல்களை வளரவிடாமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. அது மட்டும் இல்லாமல் நாள்பட்ட கட்டியான மலங்களை இலக வைத்து வெளியேற்றக்கூடியது. குடல் சுத்தமாக இருந்தாலே பார்த்தீங்கன்னா ஆண்குறியின் விரைப்பு என்பது நன்றாக இருக்கும். குடல் சுத்தமே உடல் சுத்தம். மேலும் பார்த்தீங்கன்னா கல்லீரலிலே இருக்கக்கூடிய அந்த நோய் தொற்றுக்களை முற்றுமாக அழித்து வெளியேற்றக்கூடியது. இது நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். அதுக்கு பிறகு இதை வடிகட்டி எடுத்து நீங்கள் 1/4 டம்ளர் விகிதம் சாப்பிடுங்க. தினந்தோறும் சாப்பிடுங்க அல்லது வாரத்தில் 2 நாளைக்கு சாப்பிடுங்க. ஆண்குறியின் விரைப்பு நன்றாக இருக்கும்.